நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பகுதியை சேர்ந்தவர்தான் எஸ்தர் பேபி, வயது 30. இவர் தனது கணவரை பிரிந்து குழந்தைகளோடு வேலவன் நகரில் உள்ள பெற்றோரான அப்துல் காசர் சகாயராணியுடன் வசித்து வந்தார். கடந்த 2014 ஜூன் மாதம் 14 எஸ்தர் பேபி திடீரென மாயமானார். பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் சென்னை பள்ளிக்கரணை போலீசார் சகாயராணியின் தம்பியான சேவியர் அருணை, வயது 40 என்போரை ஒரு கொலை வழக்கில் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியும் வந்தது. இந்த தகவல் எஸ்தர் பேபியின் தந்தையான அப்துல் காசருக்கு தெரிய வந்தது. சேவியர் அருண் திருப்பூர் வந்திருந்த போதுதான் எஸ்தர் பேபி காணாமல் போனதால் அவர் வீரபாண்டி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து சேவியர் அருணை காவலில் எடுத்து வீரபாண்டி போலீசாரும் விசாரித்த போதுதான் எஸ்தர் பேபி கொலை செய்யப்பட்டு வீட்டுக்குள்ளேயே புதைக்கப்பட்டது தெரிய வந்தது. எஸ்தர் பேபியின் தாயான சகாராணிக்கு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பாக்கியராஜ் என்பவருடன் கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இது எஸ்தர் பேபிக்கு தெரிய வந்தது. அவர் தாயை கண்டித்ததாகவும் தெரிகிறது. இதனால் தனது தம்பியான சேவியர் அருண், கள்ளக்காதான பாக்கியராஜ் ஆகியுடன் சேர்ந்து கடந்த 2014 ஜூன் மாதம் 14 எஸ்தர் பேபியை கொலை செய்துவிட்டு வீட்டிற்குள்ளேயே புதைத்துள்ளனர். இந்த வழக்கில் சகாயராணி போலீசார் கைதும் செய்தனர். நேற்று காவல்துறையினர் மற்றும் மருத்துவக் குழுவினர் வீரபாண்டி பகுதியில் உள்ள எஸ்தர் பேபி வீட்டிற்கு சென்றனர். அவர் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி எடுத்தனர். உடல் புதைக்கப்பட்டு 6 ஆனதால் எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்தன. அவற்றை பரிசோதனைக்காக எடுத்தும் சென்றனர். இந்த வழக்கில் சகாயராணியின் கள்ளக்காதான பாக்கியராஜையும் போலீசார் தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.